வணக்கம், நான் கரிகால சோழன் பேசுறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளோட கரிகாலன் சிலம்பம் சேனல்ல என்ன டியூட்டோரியல் பார்க்க போறோம்னா, தலை சுற்று பார்க்க போறோம். ஸோ இதுதான் தலை சுற்று. இந்த டெக்னிக் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டெக்னிக் நீங்கள் லேர்ன் பண்ணணும், அலங்கார சிலம்பம் ஸ்டைலில் லேர்ன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதோட பேசிக் போர் சிலம்பம் ஸ்டைலோட பேசிக் டெக்னிக் நீங்கள் லேர்ன் பண்ணால் தான் இது பண்ண முடியும். அந்த டெக்னிக்கோட நேம் என்னென்னா வாரல்னு இருக்கும். ஸோ என்னோட சேனல்லே நான் வந்து வாரல்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், பேசிக் டெக்னிக்ஸ். அது லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சிலம்பம் நான் டியூட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் கீழே ஸ்டிக் வச்சு வணங்கி கும்பிட்டுவோம். அதே மாதிரி கீழே ஸ்டிக் வச்சு தொட்டு வணங்கிடலாம். ஒரு ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு உங்கள் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் எடுத்துருவாங்க, ரைட் லெக் நீல் பண்ணிவிட்டு தரையை தொட்டு வணங்கிக்கோங்க, சிலம்பத்தை தொட்டு வணங்கிக்கோங்க. அப்புறம் ஸ்டிக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வணங்கிட்டு இப்போ நம்ம டியூட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த பேசிக் டெக்னிக் வாரல் எப்படி அப்படின்னா, நம்ம போர் சிலம்பம் நார்மலாக ஹோல்ட் பண்ணுறப்போ வாரல் எப்படி பண்ணுவோம். ஸோ மேலேருந்து கீழே பண்ணால் வாரல். ஓகே, ஸோ இதோட சைட் வியூ பார்த்துக்கோங்க, மேலேருந்து கீழே பண்ணணும், இதுதான் வாரல், லெஃப்ட் அண்ட் ரைட். இந்த டெக்னிக் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டெக்னிக் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதையே வந்து சிங்கிள் ஹேண்டில் பண்ணுவோம் வாரல். ஸோ 1, 2 இப்படி பண்ணுறோமா. இப்போ நீங்கள் பண்ணுறப்ப அப்படியே கண்டினியூஸாக சென்டராக மாற்றிக்கோங்க. 1, 2, 3 அப்படியே சென்டராக ஹோல்ட் பண்ணுங்க. 1, 2 அப்படியே கண்டினியூஸாக பண்ணால் நமக்கு இந்த டெக்னிக் தான் வாரல். ஓகே, ஸோ இதே டெக்னிக் நம்ம ஹேண்ட் மாற்றி லெஃப்ட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்டில் எப்படி வாரல் பண்ணுவீங்க, 1, 2, 3 அப்படியே சென்டர் ஹோல்ட் பண்ணி அப்படியே சேஞ்ச் சென்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4 குட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வாரல் பண்ணுவோம். இந்த டெக்னிக் எப்படி ரெண்டு கையில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதே தான் நம்ம சைடில் செய்ய போகிறோம். இப்போ நான் இங்கே ஹோல்ட் பண்ண ஸ்டிக்கை ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய பாடிக்கு இந்த சைடில் ஹோல்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த லெவல் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதே வாரல் தான், 1, ரைட்டில், லெஃப்டில். இப்போ நான் இதை சென்டராக மாற்றிட்டேன்னா 1 இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த டெக்னிக் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இந்த டெக்னிக் செய்கிறப்ப. ஏன்னா நம்ம ஸ்டிக்கப் கையில் வச்சாலோ தூரத்தில் வச்சாலோ நீங்கள் வந்து இங்கேயே பண்ணுறனால இதுவும் ஹெட்டில் விழும், இந்த சைடு பண்ணும்போதும் ஹெட்டில் விழும். இது ஹெட்டில் அடி வாங்காமல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் இப்படி இருக்கிற பொசிஷனை நான் அப்படியே இப்படி கொண்டு வந்துடுறேன் இந்த சைடில். பார்த்துக்கோங்க, நீங்கள் நார்மலாக ஸ்டிக்கை இதே லெவல்லே சென்டராக உங்கள் ஷோல்டருக்கு நேராக இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த அடி பட்டுருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களோட ரைட் சைடு, இது ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு வாரல் பண்ணுறப்ப ரைட் சைடு வாரல் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டை சென்டர்லேருந்து இந்த டயக்னலாக கொண்டு போயிடணும். ஓகே, இங்கே இந்த சைடில் இருக்கணும். இங்கேருந்து நெக்ஸ்ட் வாரல் பண்ணுறப்ப இந்த ஹேண்ட் இந்த சைட்லேருந்து இந்த டயக்னலுக்கு போயிடணும். ஓகே, ஸோ இந்த டயக்னல், இந்த டயக்னல் ரொம்ப டயக்னல் வேணாம், கொஞ்சம் க்ராஸாக. 1, 2, 1, 2 ஸோ உங்கள் ஹேண்ட் இப்படி சென்டராக வச்சு பண்ணிங்கன்னா இங்கே அடிபடும். சென்டராக வைக்காமல் 1, 2, 1, 2 ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிபடவே படாது. நீங்கள் ஸ்டிக்கை இதே மாதிரி நம்ம சைடில் பண்ண போகிறோம். ஸோ 1 இந்த சைட், 2 இந்த சைடு, 1, 2 இதை நீங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்கள் எல்போ மடக்காமல் வெறும் ரிஸ்ட் மட்டும் ஒர்க் அவுட் கொடுக்கலாம். பட் அட்வான்ஸ் லெவல் போகணுன்னா உங்களோட எல்போ பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மூமெண்ட் கொடுக்கணும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்ம் மூமெண்ட் கொடுத்துருவாங்க, கரெக்டு. ஆனால் ரொம்ப இங்கே போயிட்டிங்கன்னா ரிட்டன் இந்த ஸ்பீட் போடுறப்ப நீங்களால் இங்கே அடிபட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லெவல் கண்ட்ரோல் பண்ணும், அது உங்கள் ரிஸ்ட்டில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4 ஸோ இது நீங்கள் பண்ணுறீங்க. இதே இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக பண்ணணுன்னா உங்கள் ஹேண்டை மேலே வச்சுக்கலாம். ஸோ இதை தலைக்கு மேலே வச்சிங்கன்னா தான் தலை சுற்று. ஸோ நம்ம இங்கே வந்து இப்படி பண்ணி பழகணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து லெஃப்டில் பண்ண போகிறோம், சேம் டெக்னிக்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் சைடில் நார்மலாக டயக்னல், 1, 2, 3, 4 இதை பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் எல்போ பெண்ட் பண்ணிக்கோங்க, 1 அப்படியே தலைக்கு நேராக பண்ணிங்கன்னா இதுதான் தலை சுற்று. ஓகே, ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் நல்லா பழகிக்கோங்க, இது வந்து டபுள் ஸ்டிக்லாம் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்னொரு டியூட்டோரியல் பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.